குடியுரிமை சட்ட திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோவையில் எஸ்டிபிஐ கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சமீபத்தில் மத்திய அரசு கொண்டு வந்த குடியுரிமை சட்ட திருத்தம் நாடு முழுவதும் பெரும் போராட்டத்தை கிளப்பியது. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள், அரசியல் அமைப்புகள் என பலரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த கொரோனா காலகட்டத்தை பயன்படுத்தி குடியுரிமை சட்ட திருத்தத்தை மத்திய அரசு அமல்படுத்துவதாக தெரிவித்து இன்று நாடு முழுவதும் எஸ்டிபிஐ கட்சியினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கோவை கோட்டைமேடு பகுதியில் எஸ்டிபிஐ கட்சியினர் மத்திய அரசுக்கு எதிராகவும் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராகவும் பதாகைகளை ஏந்தி கோஷங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய எஸ்டிபிஐ கட்சியின் கோவை மாவட்ட தலைவர் ஹாஜா ஹுசேன், நாடு முழுவதும் கொரோனாவால் உயிரிழந்து வரும் மக்களை பாதுகாக்காமல் குடியுரிமை சட்டத்தை அமல்படுத்துவதில் நோக்கமாக மத்திய அரசு உள்ளதாகவும், அனைவரும் குடியுரிமைக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவித்து இஸ்லாமியர்களையும் தமிழர்களையும் ஒதுக்கிவிடப்படுவதாகவும் தெரிவித்தார். மேலும் மத்திய அரசின் போக்கை கண்டித்து கோவையில் 500 இடங்களில் போராட்டம் நடைபெறுவதாகவும் தெரிவித்தார். இந்திய நாடு இன்று கொரோனா என்னும் பெரும் கொள்ளை நோயினால் பெரும் துன்பத்தில் ஆழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே மத்திய பாஜகவுடைய மோடி அரசு இன்றைக்கு சிஏஏ சட்டத்தை அமுல்படுத்த துடித்து கொண்டிருக்கிறது. அந்த சிஏஏ சட்டத்தை அமுல்படுத்த துடித்து கொண்டிருக்கும் மத்திய அரசை கண்டித்து எஸ்டிபி கட்சி நாடு முழுவதும் ஜூன் 1 அன்று இன்றைய தினம் போராட்டத்திற்கு மக்களை அழைப்பு விடுத்திருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக இன்று கோவை மாவட்டத்திலே இந்த சிஏஏ சட்டத்தை எதிர்த்து கிட்டத்தட்ட கோவையினுடைய பகுதிகளில், நகரப்பகுதிகளில் 500 இடங்களுக்கு மேல் இன்றைக்கு சிஏஏ சட்டத்தை எதிர்த்து இன்றைக்கு எஸ்டிபி கட்சி போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. அதேபோன்று இன்றைக்கு தன்னெழுச்சியாக பல்வேறு பொதுமக்களும் சிஏவுக்கு எதிரான இந்த போராட்டத்தில் இன்று பங்கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நாட்டினுடைய பொருளாதார நிலைமை, மக்கள் கொரோனா நோயினால், அந்த கொள்ளை நோயினால் பல உயிரிழப்புகளை சந்தித்து கொண்டிருக்கிற பொழுது, இந்த நாடு பொருளாதார இழப்பை சந்தித்து கொண்டிருக்கிற பொழுது, அதையெல்லாம் சரி செய்யாத வக்கில்லாத அரசு, மோடியினுடைய அரசு இன்றைக்கு இந்த சிஏஏ சட்டத்தை அமல்படுத்த துடித்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாட்டிலே முஸ்லீம்களை தவிர, ஈழத்தமிழர்களை தவிர அத்தனை பேரும் குடியுரிமையை விண்ணப்பிக்கலாம் என்று கூறிவிட்டு முஸ்லீம்களையும் தமிழர்களையும் இன்று தனித்து விடப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த மோடியினுடைய இந்த மத துவேச இந்த போக்கை கண்டித்து, இந்த சிஏஏ சட்டத்தை அமல்படுத்தும் மோடியினுடைய அரசை கண்டித்து இன்றைக்கு கோவை நகரம் முழுவதும், நாடு முழுவதும் எஸ்டிபி கட்சி இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது.